எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து குதிரைவாளி வச்சு கருப்பு உளுந்து சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான நம்ம ஊர் காலை உணவு வகைகள் தான் பார்க்க போகிறோங்க. இதுக்கு நான் வந்து பேன்யார்ட் மில்லட் ஆர் குதிரைவாளின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 4 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கிறேங்க. இப்போ இதை நல்லா ஒரு 4 தடவை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாங்க. வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து எடுத்து வச்சிடலாம். நல்லா ஒரு பெரிய பவுலில் சேர்த்து நான் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேங்க. ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து இதை வந்து தனியாக நான் ஊற வச்சிடுறேங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு வெள்ளை அவல் இருக்கும் இல்லையா, அதையும் வந்து சேர்த்து தனியாக ஊற வச்சிடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் நான் ஊற வச்சிடுறேங்க. இப்போது நான் வந்து 3 நாளைக்கு முன்னாடி கருப்பு உளுந்து ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். 3வது நாள் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்து வந்திருக்கோங்க. இப்போ வந்து இந்த உளுந்தில் தண்ணி எதுவுமே கிடையாது. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம இதை ஊற வைக்கிறோம் இல்லையா, பேன்யார்ட் மில்லட் வந்து நம்ம ஊற வைக்கும்போது இந்த முளைக்கட்டின உளுந்தையும் நம்ம ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படியே வச்சுட்டோன்னா அந்த ஒரு 8 மணி நேரம் இதுவும் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கும். இன்னும் நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் வந்து மறுநாள் காலையில் வளர்ந்துருக்குங்க. எட்டு மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு நம்ம கருப்பு உளுந்து வந்து நல்லா வளர்ந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த முளைக்கட்டின கருப்பு உளுந்து சேர்த்து அரைக்கிற இந்த மாவு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் வந்து இட்லியும் பஞ்சு போல் இருக்கும். தோசை வந்து அந்த பன் தோசைலாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த குதிரைவாளியும் நல்லா வந்து ஊறியிருக்குங்க. இப்போ கிரைண்டரில் ஃபஸ்ட்டு நான் வந்து ஊற வச்ச வெந்தயம் ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்தயம் மட்டும் நல்லா ஓடுனதுக்கப்புறம் நம்ம முளைக்கட்டி வச்சுருக்கிற கருப்பு உளுந்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எப்போவும் நம்ம உளுந்து அரைச்சி எடுப்போம் இல்லையா இட்லி தோசை மாவுக்கு, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கருப்பு உளுந்துங்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஓடுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தோல் வந்து மேலே அப்படியே தனியாக அப்படியே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கையில் எடுத்து விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அப்படியே ஃப்ளஃபியான உளுந்து மாவு நம்ம வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி கொண்டு வந்துடலாங்க. இந்த உளுந்து மாவு அரைச்சி எடுக்கிறதுக்கு கிரைண்டரில் 21 நிமிஷம் ஆக்சுவலாக கிரைண்டர் ஓடி நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. உளுந்தை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஊற வச்ச அவல் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் ஓடினதுக்கப்புறம் நம்ம இந்த குதிரைவாளி அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து சேர்த்துடலாங்க. இந்த குதிரைவாளி மில்லட் பார்த்திங்கன்னா ரொம்ப பொடி பொடியாக கசகசா மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து உளுந்து மாவு மாதிரியே அரைச்சிடணுங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா இந்த குதிரைவாளி அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற உளுந்தையும் சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துடலாங்க. அரைச்ச உளுந்து, கல்லுப்பு, இந்த குதிரைவாளி எல்லாமே நல்லா ஒன்று சேர ஒரு 2 நிமிஷம் ஓடுனதுக்கப்புறம் மாவை எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த கிரைண்டரை அப்படியே நம்ம ட்ரம்மில் ஃபுல்லாக அப்படியே க்ளீன் பண்ணி இந்த தண்ணியை வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவில் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புங்க. ஏன்னா நீங்கள் கனடாலலாம் இருக்கீங்கன்னா மாவு வந்து புளிச்சு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கிரைண்டர் வந்து அந்த கல்லை ஊட விட்டு இதை இப்போ இந்த வாஷ் பண்ணி இதோட சேர்த்துட்டு உப்பும் நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம். கையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கையில் நல்லா மாவை வந்து நம்ம கரைச்சி வச்சோம்னா நம்ம ஊரில் கிடைக்கிற அளவுக்கு சாஃப்டான இட்லி நம்ம மில்லட்லேயே கனடாவில் இருந்தால் கூட சூப்பராக பண்ணி எடுத்துடலாங்க. நான் வந்து நல்லா கரைச்சிட்டு அந்த விளிம்பில் இருக்கிற மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு மூடி வச்சுட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆச்சு இந்த மாவு வந்து புளிச்சு வர்றதுக்குங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 3 நாள் தான் பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ பண்ணுறதுக்கு இந்த மாவு நமக்கு பத்தும். மறுநாள் காலையில் பார்த்தா மாவு நல்லா பொங்கி சூப்பராக வந்துருந்துச்சுங்க. எனக்கு வந்து புளிச்ச மாவு இந்த மாதிரி பொங்கின மாவு தேங்காய் உடைக்கும் போது தேங்காயெலாம் நல்லா இருந்ததுன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ மாவு வந்து ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வச்சு நான் நம்ம ஊர் சாப்பாடு வகைகள்லாம் ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணலாங்கிறது ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. நல்லா பொங்கி இருக்கிற மாவை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துகிட்டு மீதியை வந்து உடனே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க. இதில் நம்ம முளைக்கட்டின உளுந்து சேர்த்துருக்கிறதுனால மாவு வந்து புளிச்சிட்டே இருக்கும். அதனால நம்ம வேணுங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நான் போட்டிருக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2 நாள்
காலையிலையும் நைட்டுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் வந்தது. மூணாவது நாளே மாவு காலி ஆயிடுச்சுங்க. இப்போ மீதி இருக்கிற மாவை நல்ல ஒரு டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இதுக்கு நான் வந்து தொட்டுக்கை இன்னைக்கு சவ் சவ் சட்னி தான் பண்ணியிருக்கிறேங்க. சட்னி ரெசிபிஸ் எல்லாம் நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன், இதில் போடலை, போட்டால் வீடியோ ரொம்ப லெங்க்தாக போகுது. ஸோ இப்போ வந்து தோசைக்கல் ரெடியாக இருக்குது, மாவும் கரைச்சி ரெடியாக இருக்குது. நம்ம வந்து இதில் ஃபஸ்ட்டு பன் தோசை மாதிரி சாஃப்டான தோசை தான் நான் போட்டு காட்டுறேங்க. இது மாதிரி ஒரு ரெண்டு கரண்டி மாவு போட்டுட்டு ரொம்ப நம்ம மாவை இழுக்காமல் அப்படியே விட்டுட்டோன்னா அது வந்து நல்ல ஃப்ளஃபியாக சூப்பராக இருந்துச்சுங்க. நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம வந்து இந்த தோசையை வந்து ரெண்டு சைடும் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு நிமிஷம் நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கிறதுனால தோசை இன்னுமே நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க. இந்த தோசை வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் முளைக்கட்டுறதுக்கு உங்களுக்கு உளுந்து வந்து ஸ்ப்ரவுட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைனாலும் நீங்கள் வந்து நார்மலாக கருப்பு உளுந்தை வந்து ஊற வச்சு பண்ணலாம். அதுலேயுமே ஈக்குவலி நம்ம ஸ்ப்ரவுட்ஸில் இருக்கிற பெனிஃபிட் கருப்பு உளுந்தில் ஊற வச்சு பண்ணுறதுலையும் இருக்குங்க. ஸோ நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு அடுத்ததாக நான் வந்து மெல்லிசான தோசையும் வார்த்து காட்டுறேங்க. இதில் வந்து நம்ம பண்ண சட்னியை கூட அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. சட்னி ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால தோசை வெள்ளை கலரில் இல்லைன்னு குழந்தைங்களால் கண்டே பிடிக்க முடியாதுங்க. என்னோடய பொண்ணுக்கு நான் அப்படி தான் பண்ணி கொடுப்பேன். ஸோ அடுத்து அதையும் நான் பண்ணி காமிச்சிருக்கிறேங்க. இந்த தோசை வந்து ரெண்டு சாப்பிட்டாலே பசங்களுக்கு வந்து ஒரு 3 மணி நேரமாவது பசிக்காதுங்க. ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது கொடுத்தோன்னா லன்ச் வரைக்கும் அவங்களுக்கு தாங்கும். ஸோ அடுத்ததாக நெய் இட்லி தான் பண்ண போகிறோம். நான் வந்து குட்டி குட்டி இட்லியாக என் பொண்ணுக்கு பண்ண போகிறேன். அதுக்கு நெய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தாராளமாக எடுத்து இட்லி தட்டில் நல்லா ஃபுல்லாக தடவிடலாங்க. இதை வந்து நல்லா நெய்யெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இதில் நம்ம மாவை வந்து அப்படியே சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஆவியில் வேக வச்சு எடுக்கிறதுனால இந்த நெய்யெல்லாம் அப்படியே உருகி இட்லி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நெய் ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதுக்கு சாம்பார் வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இல்லைனாலும் தேங்காய் சட்னி, சட்னி வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றுமே இல்லைனாலும் லைட்டாக மிளகாப்பொடி மட்டும் மேலே தூவி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வேக வச்சு எடுத்துடலாம். இட்லி எப்படி புஸ்ன்னு வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படியே நல்லா பஞ்சு மாதிரி இருந்ததுங்க. சாம்பல் நிறத்தில் இருக்கிற இந்த இட்லியில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக பசங்களுக்கு சின்ன வயசில் இருந்தே இட்லினாலே வெள்ளையாக தான் இருக்கும்னு நம்ம அவங்களுக்கு காட்டி பழக்காமல் இந்த மாதிரி சாம்பல் நிறத்துலேயும் இட்லியெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க இட்லி இந்த கலர்லேயும் இருக்கும் போலன்னு நினச்சிட்டு கேள்வியெல்லாம் கேட்காமல் சாப்பிட்ருவாங்கங்க. இட்லி நான் இப்போ ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்தது. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நார்மலாக நம்ம இட்லி அரிசி உளுந்தில் செய்கிற இட்லி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த குதிரைவாளி அரிசியில் செஞ்ச இட்லியும் இருந்தது. இதே மாதிரி இட்லி தோசையெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி ராஜா ராணிக்கெல்லாம் நீங்களும் பண்ணி கொடுங்க. ஹோப் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.